हलो स्टूडेंट्स नम लास्ट और वीडियो போட்டுறோம் sin cos tan அதோட 0 டிகிரி டு 90 டிகிரி வரைக்கும் உள்ள ட்ரிகனோமெட்ரி ரேஷியோஸ் வேல்யூ எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கற ஒரு வீடியோ போட்டோம் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சோ அதை பாருங்க அந்த வீடியோவோட கமெண்ட்ல வந்து சில பேர் அந்த sin cos tan அதோட 0 டு 90 டிகிரி வரையும் உள்ள அந்த ட்ரிகனோமெட்ரி ரேஷியோஸ் வேல்யூ எப்படி சார் லாஜிக்கா கண்டுபிடிக்கிறது சோ அத வச்சு ஒரு வீடியோ போடுங்க அப்படி கேட்டிருந்தீங்க சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் பேயில வந்து ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் அத யூஸ் பண்ணி பேசிக் ட்ரிகனோமெட்ரி ரேஷியோஸ் எப்படி இருக்கும் அப்படி கண்டுபிடிக்கிறோம் இப்போ இங்க பாத்தீனா ஒரு ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் இப்போ அத வந்து நான் கன்சிடர் பண்றேன் இப்போ இது வந்து வெர்டிசஸ் ஏ இது வந்து another one vertices b இது வந்து vertices c சோ இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 vertices இருக்கு அதே போல a b அப்படிங்கிறது ஒரு சைடு அதே போல b c அப்படிங்கிறது இன்னொரு சைடு அதே போல a c அப்படிங்கிறது another one சைடு சோ இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்கு. இப்போ இங்க பாத்தீனா a அப்படிங்கிறது இது ஒரு ஆங்கிள். அதே போல இது ஒரு ஆங்கிள். அதே போல cன்றது இன்னொரு ஆங்கிள். சோ இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்கிள்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ நான் இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இத கன்சிடர் பண்றேன் இது வந்து வெர்டிசஸ் a வெர்டிசஸ் b அண்ட் வெர்டிசஸ் c பேயில வந்து பார்த்த உடனே தெரியும் இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி அண்ட் அதே போல இங்க ஒரு ஆங்கிள் இருக்கும் சோ இது வந்து தீட்டா அப்படி கன்சிடர் பண்றோம் அதே போல ஆங்கிள் ஏ வும் இந்த ஆங்கிள் தீட்டா அப்படினு கன்சிடர் பண்றோம் ஓகே இப்போ இங்க வந்து another one right angle triangle இத கன்சிடர் பண்றேன் வெர்டிசஸ் ஏ வெர்டிசஸ் பி அண்ட் வெர்டிசஸ் சி இப்போ இங்க பாத்தினா பார்த்த உடனே தெரியும் இது வந்து 90 டிகிரி அண்ட் இங்க சீன்றது இந்த ஆங்கிள் தீட்டா அப்படினு கன்சிடர் பண்றோம் இப்போ இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்ல உள்ளதா ஆப்போசிட் சைடு அதே போல இந்த தீட்டாவுக்கு அட்சசன்ட்டா உள்ள சைடு தான் அட்சசன்ட் சைடு அப்படினு சொல்றோம் அதே போல 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ளதுதான் எப்பவுமே ஹைபர்டெனியஸ் அப்படினு சொல்வோம் ஓகே இப்ப another one right angle triangle அத கன்சிடர் பண்ணுவோம் இது வெர்டிசஸ் a வெர்டிசஸ் b அண்ட் வெர்டிசஸ் c இப்ப இதல பார்த்த உடனே தெரியும் இதுதான் 90 டிகிரி இப்ப இங்க இது ஒரு ஆங்கிள் a அப்படிங்கறதும் another one ஆங்கிள் சோ நான் அந்த a வந்து தீட்டா அப்படினு கன்சிடர் பண்றேன் இப்போ நான் தீட்டாவுக்கு தான் ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கணும் சோ தீட்டாவுக்கு ஆப்போசிட்ல உள்ளது ஆப்போசிட் சைடு இப்போ தீட்டாவுக்கு அட்சசன்ட்டா உள்ள சைடு தான் அட்சசன்ட் சைடு எப்பவுமே 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ளது தான் ஹைபர்டெனியஸ் அப்படினு சொல்றோம் ஓகே இப்போ நான் இன்னொரு ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் அத கன்சிடர் பண்றேன் வெர்டிசஸ் a வெர்டிசஸ் b அண்ட் வெர்டிசஸ் c பெயிங் பாத்தீனா இது வந்து நமக்கு தெரியும் 90 டிகிரி
இப்போ இதுல இது ஒரு ஆங்கிள் சோ இத தீட்டா அப்படி கன்சிடர் பண்றோம் ஏ ஒரு ஆங்கிள் சோ தீட்டா அப்படி கன்சிடர் பண்றோம் இப்போ நான் இந்த தீட்டாவுக்கு தான் ட்ரிகனோமெட்ரி ரேஷியோ கண்டுபிடிக்கணும் சோ இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்ல உள்ளத தான் என்ன சொல்வோம் ஆப்போசிட் சைடு இந்த தீட்டாவுக்கு அட்சசன்ட்டா உள்ள சைடு தான் அட்சசன்ட் சைடு 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ளது தான் ஹைபர்னியஸ் ஓகே இப்போ sin தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தி ஃபார்முலா தீட்டாவுக்கு ஆப்போசிட்ல உள்ளது ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபர்னியஸ் அதே போல காஸ் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு தீட்டாவுக்கு அட்ஜசன்ட்டா உள்ளது அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ளது ஹைபர்னியஸ் சைடு அதே போல tan தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு ஸோ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன் சைட் ஓகேவா இப்போ இதுக்கு கொசிகன் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த கொசிகன் அதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும் எஸ் 1/ sin தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு sin தீட்டானா அதோட ஃபார்முலா என்ன ஆப்போசிட் சைட் பை ஹைபர்னியஸ் ஸோ 1 டிவைடட் பை ஆப்போசிட் சைடு பை ஹைபர்னியஸ் இப்போ இதை வந்து ரெசிப்ரோக்கில் மாற்றணும் அப்படின்னா ஹைபாட்டேனியஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைட் அப்படின்னு வரும் ஸோ கொசிகன் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்டேனியஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைட் லைக் த சீகன் தீட்டா இதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும் எஸ் 1/ காஸ் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன அட்ஜசன் சைடு பை ஹைபர்னியஸ் ஸோ 1 டிவைடட் பை அட்ஜசன் சைடு பை ஹைபர்னியஸ் இப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா ஹைபாட்டேனியஸ் டிவைடட் பை அட்ஜசன் சைடு அப்படிங்கிறது ஸோ சீகன் தீட்டா அப்படின்னா என்ன ஃபார்முலா ஹைபாட்டேனியஸ் டிவைடட் பை அட்ஜசன் சைடு இப்போ காட் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு இந்த காட்டோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும் எஸ் 1 டிவைடட் பை டேன் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டானா வாட் இஸ் த ஃபார்முலா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன் சைடு ஸோ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன் சைடு இப்போ இதை வந்து ரெசிப்ரோக்கில் மாற்றணும் அப்படின்னா அட்ஜசன் சைடு பை ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறீங்க ஸோ காட் தீட்டா அதுக்கு என்ன ஃபார்முலா அட்ஜசன் சைடு பை ஆப்போசிட் சைடு ஓகே இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் ஆஃப் 45 டிகிரி 45 டிகிரிக்கு ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதை வந்து கன்சிடர் பண்ணுறேன் இப்போ இதில் இது வந்து வெர்டிசஸ் ஏ வெர்டிசஸ் பி வெர்டிசஸ் சி அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன் இப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னதுனால இது வந்து கண்டிப்பாக எத்தனை டிகிரியாக இருக்கணும் 90 டிகிரியாக இருக்கணும் ஓகே ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எத்தனை டிகிரியாக இருக்கணும் எஸ் 180 டிகிரி தான் இருக்கணும் ஸோ இந்த டிகிரி வந்து 45 டிகிரி அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்போ இந்த டிகிரி வந்து இந்த ஆங்கிள் வந்து எத்தனை டிகிரியாக இருக்கும் எஸ்
இந்தே கெட் கேன்சல் ரிமைனிங் என்ன இருக்கும் 1/√2 therefore sin 45 degree that is equal to 1/√2 அதே போல cos 45 டிகிரி அதுக்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்ப காஸ் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும் அட்ஜசன் சைட் பை ஹைபாட்டனிஸ் ஸோ அட்ஜசன் சைட் அதோட வேல்யூ இங்கே என்ன இருக்கு ஏ டிவைடட் பை ஹைபாட்டனிஸ் அதோட வேல்யூ என்ன இருக்கு √2 ஏ இப்போ ஏ கெட் கேன்சல் ஸோ ரிமைனிங் என்ன கிடைக்கும் 1/√2 therefore cos 45 டிகிரினா அதோட வேல்யூவும் 1/√2 அப்படின்னு முடியும் அண்டு tan 45 டிகிரி அதோட வேல்யூ என்ன முடியும் இப்போ tan அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன் சைடு ஸோ 45க்கு ஆப்போசிட்ல உள்ளது ஆப்போசிட் சைட் இப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கு எஸ் ஏ டிவைடட் பை அட்ஜசன் சைட் அதோட வேல்யூ என்ன இருக்கு எஸ் ஏ ஸோ ஏ கட் கேன்சல் ரிமைனிங் 1 தேர்ஃபோர் tan 45 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு 1 லைக் தட் கொசிகன் 45 டிகிரி அப்படின்னா அதோட வேல்யூ இப்போ கொசிகன் அதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும் சைன் 45 டிகிரி இப்போ சைன் 45 டிகிரி அதோட வேல்யூ இங்கே என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 1/√2 இப்போ 1/√2 ரெசிப்ரோக்கில் மாற்றணும் அப்படின்னா என்ன வரும் √2/1 that is equal to √2 அதே போல secant 45 degree that is equal to secant க்கு opposite என்ன வரும் 1/cos 45 degree அப்ப 1/cos 45 degree அதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/√2 இப்போ இந்த 1/√2 அதை ரெசிப்ரோக்கில் மாற்றணும் அப்படின்னா √2/1 தட் இஸ் ஈக்குவல் டு √2 அதே போல் காட் 45 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு காட்டோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும் 1/tan 45 டிகிரி இப்ப tan 45 டிகிரி அதோட வேல்யூ இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 so 1 that is equal to 1/1 வருச வாலி 1 therefore cosecant 45 டிகிரி that is equal to வருச வாலி √2 secant 45 டிகிரி அதோட வேல்யூ √2 காட் 45 டிகிரி அதோட வேல்யூ 1 அப்படின்னு கண்டுபிடிக்கும்